ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरवे नमः। உலகெங்கிலும் வாழும் வேதி கேஸ்ட்ரோ நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்கள். டிசம்பர் மாத ராசி பலன்கள் விருச்சிக ராசி நண்பர்களுக்காக. இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்பட்டுள்ள இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த டிசம்பர் மாத ஆரம்பத்தில் உள்ள கிரக நிலவரம்: ரிஷபத்தில் ராகு, துலாமில் செவ்வாய், விருச்சிகத்தில் சூரியன் புதன் கேது, தனுசில் சுக்கிரன், மகரத்தில் சனி, கும்பத்தில் குரு. இந்த மாத ஆரம்பத்தில் டிசம்பர் 5ஆம் தேதி விடியற்காலை வாக்கில் ராசிக்கு விரயஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாய் உங்கள் ராசிக்குள்ளே வராரு. ராசிநாதன் விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால கடந்த ஒரு மாதமாக உங்களுக்கு செலவுகள் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த மாதம் 5ஆம் தேதி அன்னைக்கு உங்கள் ராசிக்குள்ளே செவ்வாய் வராரு, இதனால் செலவுகள் மட்டுப்படும். ஆக்சுவலாக செவ்வாய் விரயஸ்தானத்தில் இருந்தால் தனலாபம் அதிகரிக்கணும். ஆனால் ராசிநாதனே செவ்வாயாக இருந்து விரயஸ்தானத்தில் இருந்து கொண்டு சனி பார்வையில் இருக்கிறதுனால கடந்த 20 நாள் கிட்டத்தட்ட ஒரு மாதமாகவே செலவுகள் அதீதமாக இருக்குது. வெளியூர் பிரயாணங்கள், அனாவசிய செலவுகள்லாம் ஏற்பட்டிருக்கும். டிசம்பர் 9ஆம் தேதி அன்னைக்கு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கிற சுக்கிரன் 3ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி சனியோடு இணைகிறார். டிசம்பர் 10ஆம் தேதி அன்னைக்கு உங்கள் ராசியில் இருக்கிற புதன் 2ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார். இந்த மாதம் 15ஆம் தேதி ராத்திரி 16ஆம் தேதி விடியற்காலை 1 மணி வாக்கில் உங்கள் ராசியில் இருக்கிற விருச்சிக ராசியில் இருக்கிற சூரியன் 2ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார். மார்கழி மாத பிறப்பு. டிசம்பர் 20ஆம் தேதி அன்னைக்கு உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கிற சுக்கிரன், விரையாதிபதி சுக்கிரன், வக்கர கதியை அடைந்து பின்னோக்கி நகர துவங்குறாரு. அவர் இந்த மாதம் டிசம்பர் 30ஆம் தேதி இன்னைக்கு வக்கரகதியில் பின்னோக்கி நகர்ந்து தனுசு ராசிக்குள்ளே மீண்டும் நுழைகிறார். அதே சமயம் டிசம்பர் 29ஆம் தேதி இன்னைக்கு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கிற புதன் 3ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார். இதுதான் இந்த மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரம் மற்றும் கிரக பயிற்சிகள். இந்த டிசம்பர் மாதத்தில் மாத ஆரம்பத்தில் செவ்வாயோடு இணைந்து துலாம் ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார் சந்திரன். அதுலேருந்து 2 நாட்களுக்கு ஒரு நாள் ஒவ்வொரு ராசிக்காக மாறிட்டு இருக்காரு. இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதகமான பலன்களை தரும் நாட்கள் சந்திரனின் இருப்பிடத்தை கொண்டு கணிக்கப்பட்டுள்ள நாட்கள் அப்படின்னு பார்த்தா டிசம்பர் 3, 4, 5, 7, 8, 9, 14, 15, 16, 17, 18, 24, 25, 26, 27, 30 மற்றும் 31ஆம் தேதி ஆகிய நாட்கள் உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்களை தரக்கூடிய நாட்கள். பண வரவை ஏற்படுத்தும் உற்றார் உறவினர்கள் சேர்க்கை, நண்பர்களுடன் குதூகலமாக பொழுதை கழிப்பது, மனதிற்கு பிடித்தவர்களை சந்திப்பது, தொழில் வேலை உத்தியோகம் போன்ற விஷயங்களில் சாதகமான பலன்களை பெறக்கூடிய நாட்கள். இந்த மாதத்திற்குண்டான சந்திராஷ்டம தினங்கள் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு டிசம்பர் 19ஆம் தேதி விடியற்காலை 3:21 துவங்கி டிசம்பர் 21ஆம் தேதி மதியம் 3:47 வரை சந்திராஷ்டமம் நீடிக்கின்ற காரணத்தினால இந்த நாட்களில், இந்த சந்திராஷ்டம நாட்களில் குறிப்பாக சில விஷயங்களை பண்ணக்கூடாது. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சுப விஷயங்கள், திருமண விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பது, குடும்பத்தில் வீடு வாங்குவது, வீடு விற்பது, வண்டி வாகனம் மாற்றுவது போன்ற விஷயங்களை அன்னைக்கு முக்கிய முடிவு எடுக்காமல் இருக்கிறது நல்லது. பண விவகாரங்கள் சற்று குழப்பத்தை ஏற்படுத்தும் கடன் கொடுத்தல் வாங்குதல் போன்ற விஷயங்களை தவிர்ப்பதும் நல்லது. வெளியூர் பிரயாணங்களை தவிர்க்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. அதனால் இந்த மாதத்தில் இந்த 19 முதல் 21ஆம் தேதி சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. வெளியாட்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. இந்த சந்திராஷ்டம தண்ணிக்கு ஒரு சின்ன பைபாஸ் அப்படின்ட்டு பார்த்தோம்னா, அதாவது அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு, மடைமாற்று விடுவது அப்படிங்கிறதுக்கு பார்த்தோம்னா, உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் குறிப்பாக உங்கள் தந்தை தாய் தந்தையரிடம் மனஸ்தாபத்தை ஏற்படுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபடுறது நல்லது. அவா கூட பேசிட்டேன்னா, சண்டை போட்டுட்டேன்னா வெளி வட்டாரத்தில் இழப்புகள் ஏற்படாது. இதுதான் ஒரு சூக்ஷ்மம். இதை ஃபாலோ பண்ணி பார்த்தேன்னா உங்களுக்கு பெரிய பிரச்சனை வராது. அதே மாதிரி வாழ்க்கை துணையுடனும் சண்டையிட்டு கொள்ளலாம், வாக்குவாதத்தில் ஈடுபடலாம், குடும்பத்துக்குள்ளே பண்ணிக்கலாம், வெளியில் பண்ணாதீங்க. இந்த சந்திராஷ்டம தண்ணிக்கு உங்களுக்கு சிக்கல் வராமல் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த சிக்கல் வராமல் தடுக்க முடியாது, அந்த சிக்கலின் வீரியத்தை குறைப்பதற்கு சிவபெருமான் வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும்.
குறிப்பா தலையில் பிறையை சூடிக்கொண்டிருக்கும் சிவபெருமானை வழிபட்டு வர உங்களுக்கு சகல விதமான சந்திராஷ்டம தோஷங்கள் ஏற்படாமல் பாதுகாப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். இந்த விருச்சிக ராசியில பிறந்த இளம் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் படிக்கும் குழந்தைகள் ஐந்தாம் இடத்துக்கு சனி பார்வை இருக்கு. அதனால உங்களுடைய படிப்பில் தடை ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால முனைப்புடன் படிப்பது நல்லது. உங்களுடைய சோம்பேறித்தனம், அதீதமான தைரியம், ஓவர் தைரியம் உடம்புக்காகாதுன்னு பெரியவாள்லாம் சொல்லுவாள். அந்த மாதிரி குதர்க்கமான எண்ண ஓட்டங்களை தவிர்ப்பது நல்லது. நம்ம படிச்சிருக்குமே, எப்படியாவது பாஸ் பண்ணிடுவோம், யாரையாவது பிடிச்சி பாஸ் பண்ணிடலாம், அந்த மாதிரி பைபாஸ் வேலையில் போகாதீங்க. நேர் வழியில் முயற்சி செய்யுங்க, வெற்றிகள் உங்களை தேடி வரும். மூன்றாம் இடத்துல சனி இருந்தால் நல்ல விஷயங்கள் நடக்கும். ஆனால் அதே சமயம் மூன்றாம் இடத்துல இருக்கிற சனி மனசில் ஓவர் தைரியத்தை கொடுப்பாரு. அதனால் சில தவறுகளை இழைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த குழந்தைகளை சற்று கவனத்தோடு பார்த்துக்கிறது நல்லது. இளம் வயதில் உள்ள ஆண் பெண்கள், திருமண வயதில் உள்ள ஆண் பெண்களுக்கு சப்தமஸ்தானத்துக்கு குரு பார்வை இருந்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. இப்பொழுது குரு பார்வை விலகி விட்டது. ஆனால் ஏழாம் இடத்ததிபதியான சுக்கிரன் இந்த மாதம் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்திற்கு பயிற்சியாகிறார். மூன்றாம் இடத்துல சுக்கிரன் மறைகிறது நல்ல விஷயந்தான். அதனால் இதுவரை இருந்து வந்த திருமண செலவுகள் எல்லாம் குறையும். திருமணத்திற்காக செய்த செலவுகள் எல்லாம் குறைஞ்சு மனதிற்கு பிடித்தவர்களை சந்தித்து மனதில் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஆனால் அது 20ஆம் தேதிக்குள்ளதான். 20ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வக்கரகதியில் இருக்கார். வக்கரகதியில் நகரக்கூடிய கிரகம் கெடுபலன்களை ஏற்படுத்தும். அதனால் உங்களுக்கு விரயங்கள் அதீதமாக ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் 20ஆம் தேதிக்கு மேலே இருக்குது. அதனால் மாத முற்பகுதியில் சுக்கிரன் சாதகமாக இருக்கார், பிற்பகுதி சாதகம் இல்லை. சூரியன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தசமஸ்தானாதிபதியான சூரியன் ராசியில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு அதீதமான பொறுப்புகள் இருக்குது. கொஞ்சம் அதிகார வர்க்கத்தோடு நீங்கள் வந்து செயல்படுவீங்க, அதிகாரமாக செயல்படுவீங்க, அதிகார வர்க்கத்தினருடன் மோதக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஆனால் சூரியன் 15ஆம் தேதி ராத்திரி 16ஆம் தேதி விடியற்காலையில் உங்கள் இரண்டாம் இடத்திற்கு பயிற்சியாகின்ற பொழுது உங்களுடைய வார்த்தைகளில் சற்று உஷ்ணம் அதிகரிக்கும். ராசிக்குள்ளே அப்போ செவ்வாயும் இருப்பார். அதனால் கொஞ்சம் இருமாப்பு ஜாஸ்தி ஆகிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. அதனால் இந்த ராசியில் பிறந்த அனைவருமே சற்று நிதானத்துடன் பேச பழகிக்கொள்வது சங்கடங்களை தவிர்ப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். பண விவகாரங்கள், தந்தை வழியில் உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது மாதம் பிற்பகுதியில். முற்பகுதியில் உங்களுக்கு பண தட்டுப்பாடுகள் இல்லாத அளவுக்கு ஓரளவுக்கு பண வரவு இருக்கும். ஆனால் பிற்பகுதி உங்களுக்கு கொஞ்சம் செலவுகள் ஜாஸ்தி இருக்கும் வரவை காட்டிலும். அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த விருச்சிக ராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்களுக்கெல்லாம் இரண்டாம் இடத்துல இருக்கிற சுக்கிரன் சாதகமான பலன்களை ஏற்படுத்திவிட்டு 5ஆம் தேதி பயிற்சியாகிறாரு. அந்த சுக்கிரன் பயிற்சிக்கு பிறகு 9ஆம் தேதி இன்னைக்கு பயிற்சியாகிறாரு. 9ஆம் தேதி வரைக்கும் இனிமையான வார்த்தை பிரயோகங்களும் இனிமையான பண வரவும் ஏற்படும். 9ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதிக்குள்ளார இரண்டாம் இடத்துல புதன் கிரகம் இருக்கும். 15ஆம் தேதி இன்னைக்கு சூரியனும் வராரு. அதனால் வார்த்தைகளில் சற்று நியாயத்தை பேசக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால உண்மையை பேசினால் வெற்றிகள் உங்களை தேடி வரும். மரியாதையும் பதவி உயர்வும் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் மாத பிற்பகுதியில் சூரியன் இரண்டாம் இடத்திற்கு வருகின்ற பொழுது உண்மையை பேச முயற்சி செய்வது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசியில் பிறந்தவாளுக்கு வளர்ச்சிக்கு உண்டான நேரம், ஓடுறதுக்கு உண்டான நேரம், தொழிலை விரிவுபடுத்துவதற்குண்டான நேரம் இது. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான வேலைப்பழு அலைச்சல் இருக்கும். அலைச்சல் இருக்கிறதுனால உங்களுக்கு லாபம் ஏற்படுமா அப்படின்னு கேட்டால் அது கொஞ்சம் இப்போதைக்கு கம்மியாக தான் இருக்குது. குருவின் சாதகமான பலன்கள் உங்களுக்கு அதீதமான பணவரவை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருந்தாலும் செலவுகளும் ஏற்படக்கூடிய மாதமாக இருக்கும். இந்த செலவுகள் உங்களுடைய எதிர்கால வளர்ச்சிக்குண்டான செலவுகளை அன்றி வீண் விரயங்கள் கிடையாது. இந்த விருச்சிக ராசியில் பிறந்த கலைத்துறை சார்ந்த நண்பர்களுக்கு மூன்றாம் இடத்திற்கு சுக்கிரன் பயிற்சியாகின்ற 9ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு அதீதமான பண வரவு ஏற்படும், தொழில் லாபம் ஏற்படும், தொழில் புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. மாத பிற்பகுதியில் 20ஆம் தேதிக்கு மேலே சில சங்கடங்களும் நிகழக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சில வாய்ப்புகள் உங்கள் கை நழுவி போகக்கூடிய சூழ்நிலையும் இருக்கிறதுனால மிதமான போக்கை கடைபிடிக்க வேண்டிய அவசியமாகின்றது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசியில் பிறந்த விவசாயம் சார்ந்த, பூமி சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு
பூமிக்காரகனான செவ்வாய் விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால, சனி பார்வையில் இருக்கிறதுனால விரயங்கள் ஏற்பட்டு கொண்டு இருக்கின்றது. இந்த மாத ஆரம்பத்திலேயே செவ்வாய் உங்கள் ராசியில் வந்து நான்காம் இடத்தை பார்க்குறாரு. குரு மங்கள யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால பூமி தொடர்பான விஷயங்களில் லாபங்கள் பெருகுவதற்கும் தொழில் வளர்ச்சி ஏற்படுவதற்கும் உண்டான யோகம் ஏற்படுகின்றது. பூமி தொடர்பான விஷயங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். பூர்வீக சொத்து, தாய் வழி சொத்துலாம் இப்போ கைக்கு வரத்துக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்றது. அதே சமயம் இந்த விருச்சிக ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள், அரசாங்கம் மற்றும் தனியார் நிறுவனங்களில் பணியாற்றும் உத்தியோகஸ்தர்களுக்கு ராஜ யோகத்தை பெறக்கூடிய வகையில் கிரக நிலவரம் இருக்குது. மூன்றாம் இடத்துல சனி, நான்காம் இடத்துல குரு. நான்காம் இடத்துல இருக்கிற குருவின் பார்வை தசமஸ்தானத்துக்கு இருக்கிறதுனால உங்களுடைய உத்தியோகத்தில் மேன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் பதவி உயர்வுக்குண்டான பேச்சுக்களும் சாதகமாக இருக்கும். புதிய பொறுப்புகள் உங்களுக்கு கூடுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்றது. அதிகார வரம்பிற்குள் இருந்து வந்தவர்கள் இப்பொழுது அதிகாரம் செலுத்தக்கூடிய வாய்ப்புகளை பெறுகிறீர்கள். இப்படி சாதகமான பலன்கள் ஏற்படுகின்ற மாதமாக, மாற்றங்களை தரக்கூடிய மாதமாக இருக்கும். இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவாளுக்கு பொதுவான பலன் பார்த்திங்கன்னா மாற்றங்களை சந்திக்கும் மாதம், தொழில் மேன்மை ஏற்படும். அதே சமயம் அரசியல் துறை சார்ந்தவர்கள் இவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா, அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு அரசியல் கிரகம்னு சொல்லக்கூடிய செவ்வாயும் சூரியனும் உங்கள் ராசியில் இந்த மாதம் ஆரம்பத்தில் இருப்பாங்க. அதாவது அஞ்சாந்தேதி செவ்வாய் வந்துடுவார், பதினஞ்சாந்தேதி உங்கள் ராசியிலேருந்து ரெண்டாம் இடத்துக்கு போகிற சூரியன். இந்த இரு காலகட்டத்திலும் உங்களுக்கு வார்த்தைகளினால் மரியாதை கூடுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்றது. ஆனால் அதில் உண்மை இருக்கணும். உண்மையை கொண்டு வந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது. உண்மையை வளர்த்து கொள்வதும் உண்மையை பேசுவதும் அவசியமான ஒன்று. இந்த ராசியில் பிறந்த பதவியில், அரசாங்க பதவியில் இருப்பவர்கள், ஐஏஎஸ், ஐபிஎஸ், போலீஸ் ஆஃபீஸர்ஸ், தாசில்தார், இந்த மாதிரி வேலையில் இருக்கிறவங்க, கோர்ட்டில் வேலை பண்ணுறவங்க, இவர்களுக்கெல்லாம், அதாவது ஜட்ஜு போன்ற பதவியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சூரியன் உங்கள் ராசியை விட்டு வெளியேறும் பொழுது உங்களுடைய வார்த்தைகளுக்கு மரியாதை கூடும் விதமாக இருக்கே தவிர பெரிய கெடுபலன்கள் கிடையாது. தனலாபம் அதிகரிக்கும். புதிய பொறுப்புகள் கூடுவதற்குண்டான நேரம் இது. எதிரிகளின் பலம் குறையக்கூடிய மாதமாக இருக்கும். இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு டிசம்பர் மாதத்தில் செய்யக்கூடிய பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, குரு உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும், நாலாம் இடத்துல இருந்து தொழில் வளர்ச்சிக்கு காரணமாக இருந்தாலும் அவர் இருக்கிறது எதிரியோட வீட்டில். அதனால் ஹயக்ரீவ பெருமானை தினமும் வணங்கி வர உங்களுக்கு நியாயமான வழியை காட்டுவதற்கு அந்த ஹயக்ரீவரே உங்களுக்கு துணையாக இருக்க வேண்டும் என்னும் பிரார்த்தனையை தினமும் அவரின் பாதார விந்தங்களில், அவருக்கு மட்டும் இல்லை அவரோடு சேர்த்து மகாலட்சுமி தாயாரையும் பிரார்த்தனை செய்து வர உங்களுக்கு ஏற்படக்கூடிய பணத்தட்டுப்பாடுகளை குறைத்து, செலவுகளை குறைத்து, வருமானத்தை அதிகப்படுத்தி, தொழில் வேலை உத்தியோகத்தில் மேன்மையை ஏற்படுத்தும் விதமான புதிய வாய்ப்புகளை கொண்டு வருவதற்கும் அதை உங்களுக்கு சாதகமாக மாற்றித் தருவதற்கும் அந்த ஹயக்ரீவ பெருமானை வழிபட்டு வருவது சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும்.